ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலில் எப்படி வந்து அடுப்பில் விறகடுப்பில் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஓவன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பிரியாணி செய்கிற சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கிலோ அளவுக்கு மணல் கொட்டி வச்சுருக்கேன். மணல், நீங்கள் உப்பு இருந்தாலும் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி இதை வந்து அடுப்பில் வந்து மணல் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1/2 கப்பு வந்து பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம சலித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு சல்லடையில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். ஈனோ பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஈனோ பவுடர் கேட்டால் கிடைக்கும் கடைகளில். இதை அடிக்கடி சேர்த்துக்க வேணாம், எப்போயாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற முட்டையாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் கேக்கு. இதை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா கூட விஸ்க்லேயே நம்ம வந்து சாதாரணமாக இது பண்ணிக்கலாம். பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஸ்பூனால் வச்சு கூட நம்ம வந்து கிண்டிகிட்டே முறை வர வரைக்கும் கிண்டோன்னா போதும். அடுத்து வந்து 1/2 கப்பு அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கோல்டு வின்னர் ஆயிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் உள்ள ஆயில் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் நல்ல எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம சலித்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடலாம். இப்போ 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருக்கிற மாவெல்லாம் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு கேக் செய்கிறதுக்கு. ஒன்றா போட்டு நம்ம கிண்டினோம் அப்படின்னா சரியாக கலர்படாது. அதனால் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு சீனி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கோம் அதுக்கு. அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து நெய் அல்லது பட்டர் இருந்தால் நம்ம சேர்த்துக்கிட்டு சாதாரண ஒரு டிம்மி ஷீட் எடுத்து கரெக்டாக அதுக்கு அளவில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி கேக் மாவு வந்து கிண்ணத்தோடு ஒட்டிக்கிட்டு வராமல் போயிடும். அதுக்காக வேண்டிதான் இப்போ வந்து கேக் மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மடிப்பு மடிப்பாக வந்து விழணும். நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். சரியான அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேக் வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். நான் சொன்ன அளவுகள்லேயே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட அவன் ஃப்ரீ ஹீட் பண்ண மாதிரி நம்ம குண்டானில் வந்து மணல் வச்சு ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து 1-20 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணால் போதும் மணலோட. அதில் வந்து இந்த நம்ம வந்து ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த குழம்பெல்லாம் இறக்கி வைப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு கம்பி ஒன்று போட்டு அதில் வந்து நம்ம வந்து கேக்கோட மாவு வச்சுருக்கேன். மணலில் வெறுமனே மணலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகி தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் அதை வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டை கூட கவுத்து வச்சு அது மேலே வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆகும் இந்த கேக் வேகிறதுக்கு. இடையில 1-2 வாட்டி நம்ம வந்து வெந்திருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு 1 தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1/2 மணி நேரமும் ஆகலாம், இல்லாட்டி 40-45 நிமிஷம் கூட ஆகலாம். மேக்ஸிமம் டைம் வந்து 45 நிமிஷம், மினிமம் டைம் வந்து 1/2 மணி நேரம். இந்த டயத்துக்குள்ளே அந்த கேக் வேகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம இது மாதிரி வந்து ஒரு கம்பி வச்சோ அல்லது ஒரு குச்சி வச்சோ நம்ம வந்து செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ வந்து கேக் வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கூல் பண்ணிடலாம். அதை 1-5 நிமிஷம் நம்ம வந்து ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இல்லாட்டி ஓரங்களை கூட நீங்கள் வந்து கத்தியால் வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா கேக் வந்து தண்டாமல் வந்துடும். இந்த மாதிரி பேப்பர் வைக்கலை அப்படின்னா நம்ம கிண்ணத்தோடையே நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டிக்கிட்டுரும். அது கீழே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஃப்ளஃபியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப எல்லோ கலராக தெரியுது. ஏன் அப்படின்னா அது நாட்டுக்கோழி முட்டை சேர்த்ததுனால ரொம்ப எல்லோ கலராக தெரியுது. சாதாரண முட்டை சேர்த்திங்கன்னா லைட் எல்லோவாக தெரியும். கத்தியை வச்சோன்னாவே நம்ம வந்து கேக் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகணும் கத்தி. அப்போ தான் நான் கேக் வந்து நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். கேக் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி பஞ்ச் மாதிரி இருக்கணும் கேக்கு எப்போதும் நமக்கு. நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.